வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் மித்ரன் ஆர் ஜவஹர் இயக்கியிருக்கிற அரியவன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் இஷான், பிரணாலி, கோக்ரே, டேனியல் பாலாஜி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இதோட கதை என்னென்னு பார்ப்போம். கபடி வீரராக இருக்கிற ஹீரோ ஜீவாவுக்கு மித்ரான் ஒரு காதல் இருக்கா. அந்த மித்ரோட தோழி ஜெஸ்ஸி, அந்த ஜெஸ்ஸியே அவரோட காதலன் ஆபாச வீடியோ எடுத்துகிட்டு மிரட்டியிருக்கான். இதனால் அவள் தற்கொலை முயற்சி வரைக்கும் போகிறா. இது ஜீவா காதுக்கு வர அவன் அந்த காதலனை விசாரிக்கும் போது அவன் பின்னாடி பெரிய கும்பல் இருக்குன்னு தெரிய வருது. அந்த கும்பல் பெண்களை திட்டமிட்டு காதலிச்சு அவங்கள ஏமாற்றி ஆபாச முறையில் வீடியோக்களை எடுத்துகிட்டு அதை வச்சு மிரட்டி அவங்கள பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது தெரிய வருது. அந்த கும்பலுக்கு தலைவனா டேனியல் பாலாஜி. ஜீவா அந்த கும்பல்கிட்ட இருந்து வீடியோக்களை கைப்பற்றி பல பாதிக்கப்பட்ட பெண்களை வில்ல கும்பல்கிட்ட இருந்து காப்பாற்றான். இது தெரிஞ்ச டேனியல் பாலாஜி மிரட்ட அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஜீவா மற்ற பெண்களையும் காப்பாற்ற நினைக்கிறான். அதுக்கு மேலே கையை வேற வெட்டிடுறான். கையை வெட்டினோன்னு பழி வாங்கியே தீரணும்னு டேனியல் பாலாஜி முடிவெடுக்கிறான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பது தான் மீதி கதை. இதே மாதிரியான விஷயத்தை பகாசுரன்லையும் கையாண்டிருப்பாங்க. இதில் பழிவாங்கலுக்கு மேலே அங்கங்கே பெண்களுக்கான விழிப்புணர்வு விஷயங்களையும் தெளிச்சிருக்காங்க. உங்களை ஒருவன் வீடியோ எடுத்து மிரட்டுறான்னா தவறு அவனுடையதுன்னு பெண்கள் எப்படி போராடி வெளியில் வரணுன்றதை பேசியிருக்காங்க. இந்த படத்தில் பழைய டேனியல் பாலாஜியோட அதே வாய்ஸ் மாடுலேஷனை கேட்க முடியுது. அதுக்கு மேலே வில்லத்தனத்தை வேற டைமென்ஷன் கொடுத்திருக்காரு. குறிப்பா கிளைமாக்ஸ் காட்சியில மிரட்டி இருக்காரு. ஜீவாவா நடிச்சிருக்க இஷான் ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்போம் ஆக்சன்ல மிரட்டலாவும் அறிமுகம் ஆகியிருக்காரு. இவருக்கு இயக்குனர் இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கலாம். அவரும் சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இன்னும் சிறப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாம். மித்ராவாக வர பிரணாலி கோக்ரே ஹீரோக்கு சப்போர்ட்டிவான ரோலில் வராரு. அறிமுக நாயகம் இருந்தாலும் பிரயத்தனப்பட்டு நடிச்சிருக்காரு. காமெடிக்காக சத்யன் தனக்கு கொடுக்கப்பட்ட சீன்ஸில் வந்து போகிறார். ஜேம்ஸ் வசந்தி இசையில் பாடல்கள் இளம் வயதினரை ஈர்க்குமான சந்தேகம், ஆனால் பெண்ணின் இசையை சிறப்பாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக சண்டை காட்சிகள் இன்னும் சிறப்பாக வந்திருக்கு. என்னதான் சொன்னாலும் வயசு கோளாறுனால பல பெண்கள் அறியாமல் இந்த மாதிரியான வலையில் விழுந்துடுறாங்க. சமீப காலமாக வெளியான படங்களில் இதே வகையான குற்றத்தை பல வழியில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு பெண்கள் எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட பழக்கம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இன்னும் படத்தில் சொன்ன மாதிரி பயத்தை விட்டு ஒழியறது நல்ல விஷயம், ஆனால் அந்த பயம் தப்புன்னு உள் மனசு எச்சரிக்கும் போதே கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த படம் சொல்ல வந்த கருத்தை இன்னும் அழுத்தமாகவும் தெளிவாக கொடுத்துருக்கலாமோன்னு பட்டாலும் குறிப்பாக இளம் பெண்களும் மற்றும் குடும்பங்க பார்க்க வேண்டிய படம். சரி நண்பர்களே, இதே போல் இன்னொரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.